அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எப்படி சாமி நீங்க சொல்றீங்க? ஏன்னா மகர ராசி என்பர்களே, இந்த நாள் வரையில் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருந்த குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். அப்போ இரண்டாவது வீடு என்று சொன்னாலும் அதுவும் உங்களுடைய வீடு தான், உங்க ராசிநாதனுடைய வீடு தான். ஆனாலும் அதுல 3-12 அந்த குரு பகவான் வக்ரகதியில் அமைந்திருந்த காரணத்தினாலே ஒரு சில விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வேலை வாய்ப்புகளில், வெளிநாடு பயணங்களில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில், டிரான்ஸ்போர்ட்டில், இரும்பு சார்ந்த தொழில்களில், வேதியியல் பொருட்கள், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதில் நிறைய ஏற்றங்கள், விலை ஏற்றங்கள், அதனால் ஒரு டிமாண்டு, ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவான் போயிட்டு வக்ரகதி அடையதுனால ஏற்பட்ட மாற்றங்கள். அப்போது இந்த மாதம் எப்படி நன்மை நடக்கும்னாக்கா, இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கிளம்பி போன தலைவர் மீண்டும் இந்த மகர ராசிக்கு வந்து அக்டோபர் மாதம் இந்த மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அந்த குரு பகவான் யாருங்க? மகர ராசிக்கு எப்படி நன்மை செய்வார் என்று சொன்னால், தனித்து இருக்கக்கூடிய ஜென்ம சனி நடக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு குரு அப்படிங்கிற அந்த பிராமணன், குரு என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த சுபத்துவமான கிரகம் அந்த ஜென்ம சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். இதுதான் நன்மை. அப்ப தனித்து இருந்த சனி பகவானுடைய அந்த ஆற்றல், தனித்திருந்த சனி பகவானுடைய அந்த தாக்கத்தை தாங்க முடியாமத்தான் மகர ராசி என்பர்கள் துன்பப்பட்டு இருந்தீர்கள். அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு தான் குரு பகவான் இப்ப அங்க வராரு. அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில உங்க ராசிநாதன் ஜென்மசனியாக அமைந்த போதிலும் அந்த ஜென்மசனி கொடுக்கக்கூடிய துன்பத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த நார்மல் பொசிஷன்ல வரக்கூடிய குரு பகவான் உதவுகிறார் என்பது உண்மை. உடனே அங்க ஒரு கேள்வி பறக்கும், சாமி அப்போ ஒரு அடுத்த மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி சென்று போயிடுறாரு, அப்போ திரும்பவும் பழைய நிலைமை வருமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். இதுக்கு நீங்கள் குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்கணும். சரி, பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மகர ராசி அன்பர்களே,
ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும், கிரக அமைப்புகள் இருக்கும், தசாபுத்திகள் மாறும். ஸோ அது எல்லாமே காமனாக வச்சு சொல்ல முடியாது. இது எனக்கு நடக்கமான போது ஸ்பெசிஃபிக் ப்ரெடிக்ஷன் வேணும்னு போது நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் தேவைப்படும். மகர ராசி அன்பர்கள், இந்த மாதம் தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், வருமானத்தை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குரு பகவானுடைய வரவு, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மற்ற ராசிகளுக்கு நன்மை தருகிறதோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களே, அப்போ தொழில் வளர்ச்சி அடையும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அதே சமயத்தில் பல விதமான நன்மைகள் நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, தொழிலுக்கு என்ன ஆதாரம்? வருமானம் தான் ஆதாரம், முதலீடுகள் தான் ஆதாரம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அப்படி இல்லைனாக்கா இன்கம் வேணும். இது ரெண்டு தான் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களை, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சவாலை சமாளிக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், திரும்ப திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட். ஏற்கனவே போட்டிருப்பீங்க, இருந்தது எல்லாம் இங்கே இருந்த பாக்கெட்டில் இருந்தது, எந்த பாக்கெட் இருந்தது, வீட்டில் இருந்தது, எல்லாத்தையும் கொண்டு போய் தொடச்சி அங்கே முதலீடு போட்டிருப்பீங்க. ஆனால் இன்கம் இருக்காது. அப்போ இன்கம் இருந்துட்டு இருக்கும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் போகாது. இந்த ரெண்டு பிரச்சனை தான் மகர ராசிக்கு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும். சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களை, இந்த மாதம் கட்டாயம் வேலை கிடைக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை, இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பதவி நிரந்தரம், பர்மனண்ட், சிஎல்ஆர் இருக்கவங்களாம் பர்மனண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பதவியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஆர்குமெண்ட்ஸு, நேம் ஸ்பாயில் ஆகுது, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, சிக்கல்கள், இதெல்லாம் மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், எதிரிகளுடைய தொந்தரவு, அக்கம் பக்கத்து வீடு சண்டை சச்சரவு, இப்படி பல வகையில் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இதெல்லாம் ஒரு நல்ல ரெமிடியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. உங்கள் மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை செய்து கொள்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14 தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.